உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். ஆமா, நீங்க எதுக்காக என்ன சந்திக்க வந்தீங்க? டாக்டர் லட்சுமி, நீங்க 25 வருஷமா இலவசமா கண் சிகிச்சை செய்துட்டு வர்றீங்க. அதுக்காக சர்க்கார் உங்களுக்கு விருது கொடுத்து பாராட்டி இருக்கு. அதனால உங்க வாழ்க்கை சரித்திரத்தை எங்க பத்திரிகையில வெளியிட ஆசைப்படுறோம். அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஆனா நீங்க கண் கொடுத்து தெய்வம். உங்க உயர்ந்த உள்ளத்தையும் தியாக மனப்பான்மையும் புரிஞ்சுக்கிட்ட மக்கள்லாம் உங்க சொந்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அது மட்டும் போதும். உங்க இஷ்டம். உங்க வாழ்க்கை எப்படி எங்க ஆரம்பிச்சது சொல்ல போனா? என் வாழ்க்கை ஒரு முச்சந்தில ஆரம்பிச்சது.
மனசில் ஆட்டி நானா எடுப்பே, பத்து காசம் மட்டும் எடுத்துக்கிட்டே திருப்பி கொடுப்பே. அம்மா உங்க உள்ளந்தான் கடல் வெள்ளம் தான், நீங்க வள்ளல் தான். அம்மா உங்க உள்ளந்தான் கடல் வெள்ளம் தான், நீங்க வள்ளல் தான். இருந்தா போடு இல்லாட்டி பாரு, இருந்தா போடு இல்லாட்டி பாரு. எல்லாருக்கும் இருப்பதுதான் எனக்கும் இருக்கு, இந்த பொல்லாத வயத்துக்கு தான் எங்க குழப்பு. இருந்தா போடு இல்லாட்டி பாரு, இருந்தா போடு இல்லாட்டி பாரு. உனக்கு தெரியாத தம்பி, வந்தவங்க பூரா கலாதேவியோட நேர் வாரிசுங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, ரசிச்சாங்க, போயிட்டானுங்க. தட்டி பறிச்சியே பத்து காசு, அதுக்கு ஒரு சிங்கிள் டீ கூட வாங்க முடியாதுக்கா. ஏங்கா, எத்தனை நாளுக்கு தான் இப்படி பட்னியா கிடக்குறது? என்னக்கா பேசாம இருக்கிற? யோசிக்கிறேன்டா. ஏமாத்துற இந்த உலகத்தை நாமும் ஏமாத்தித்தான் பிழைக்கணும். வழி கிடைச்சிருச்சு பாருடா கண்ணா, சீக்கிரமே நமக்கும் நல்ல காலம் பிறக்கத்தான் போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது, ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது. நிறுத்தியா, கம்பத்துல சாஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு கிராக்கிய கூட காணா. ஐயாவை தேடி ஒரு சீமா வர போறான், ஒரு சீமா வர போறான். மைனர் மணி எடுத்துட்டு வரான், மைனர் மணி எடுத்துட்டு வர்றான். ஐ மாப்பிளையா, என்ன தர போட்டு வந்திருக்கீங்க? இது ராயல் ஃபேஸ், நோட்டட் ஃபிகர். இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிபட வேண்டாமேன்னு தான். ஆமா, ஏதாவது இருக்கா? கவலைப்படாதீங்க, உங்களை ஹெட் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறேன். நம்பலாமா? நம்பலாம். எங்க இடம்? அங்க இறங்கி வாங்க மாப்பிள. நினைத்து பார்த்த சின்ன இடம் தாடி இந்தா. சரக்கு எப்படி? லட்டு லேபி ஜாங்கிரி. இத தவிர நம்ம கிட்ட சரக்கு இல்ல மாப்பிள. மாமாவா மஜாக்கா? இன்ஸ்பெக்டர் முக்கியமான வேலையை அனுப்பிவிட்டாருங்க. இன்ஸ்பெக்டர் கேட்டா என்ன பதில் சொல்ற? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முக்கியமா ஒரு வேலையை அனுப்பிவிட்டாரு சொல்ற. உனக்கே தெரியாத மாமாயா? பாப்பா வா வா வா. வாங்கோ வாங்கோ வாங்கோ, உட்காருங்கோ. வணக்கம். வணக்கம். இவ என் ஃப்ரெண்டு, பர்மனன்ட் கிராக்கி. என் பேரு சிட்டிங்க. இந்த சிட்டியிலேயே இதை விட குவாலிட்டியான இடம் வேற இல்லைன்னு சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். பேசிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குதுங்களே. வந்து நில்லுங்க. பாத்துக்க, பிடிச்சத கூப்பிட்டுக்க. என்ன கருப்பு ஒரு இந்த மாதிரி கல்யாணம் தான் எனக்கு அடிக்கடி நடக்கும். வாயே வராமலையா போயிட போறேன். ராத்திரி பூராவும் நம்ப ராஜ்யம் தான். உனக்கு சிரிப்பு, எனக்கு அழ வருது. இந்த மாதிரி தங்க சிலைய இதுவரைக்கும் கட்டி தழுவலையேன்ற ஏக்கம், இப்படிப்பட்ட புத்தம் புதுக்கணிய புசிக்கலையேன்ற கவலைதான். வாயே பால் சாப்பிடுறீங்களா? பாலா? பட் ஒன் டவுட், அதுல ஒரு சந்தேகம். அது தென்னை மரத்து பாலா, பனமரத்து பாலா? இது மரத்து பால் இல்ல, மாட்டு பால். நீ எந்த பால் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். வாயே கொஞ்சம் சரி. பால்
ஒண்ணுங்க சக்கரைங்க இனிக்கணுமே இந்தாங்க குடிங்க. அப்படியா நல்லா கலக்கிட்டியா? கலக்கிட்டேன். எனக்கு எச்சில் பால் குடிச்சுதான் பழக்கம், அதனால நீ முன்னால குடி நான் அதுக்கப்புறமா குடிக்கிறேன். வேண்டாங்க எனக்கு பால் குடிச்சே பழக்கம் இல்லைங்க. பால் குடிச்சே பழக்கம் இல்லையா? கருப்பையா ஏங்க நேரம் காலம் தெரியாம கூப்பிட்டு இருக்க, குடிடா இந்த பால. பாலா குடு. என்ன கொலை செய்ய சதி திட்டம் போட்டிருக்கிறேன்? துயில் உரிய வந்த என்ன தூங்க வைக்க வேண்டிய காரணம்? வந்துங்க நான் உண்மையை சொல்லிடுறேங்க, இதுவரைக்கும் நான் கெட்டதே இல்லைங்க. இன்னைக்கு தாங்க நான் இங்க முதல் முதல்ல வந்தேன். உங்களை மாதிரி வர்றவங்களுக்கு பால்ல தூக்க மருந்த கலக்கி கொடுத்துட்டா தூங்கில வாங்கல்ல, என் கருப்புக்கும் ஆபத்து வராதுன்னு நான் திட்டம் போட்டேங்க. விடியும் ராத்திரி பூராவும் என்ன நடந்ததுன்னு தெரியாம அவமும் புறப்பட்டு போயிடுவான் இல்லையா? கரெக்டுங்க. என் பெண்மையை காப்பாத்திக்க நான் கண்ட புது வழி, என்னையே நம்பிட்டு இருக்கிற என் தம்பியை காப்பாத்ததாங்க நான் இப்படிதான் நடந்துக்கிறேன். அதுதான் நடக்காது. நீங்க கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன், என்ன விட்டுடுங்க. பணமா எதுக்கு? எனக்கு தேவை இந்த பொட்டான மேனி. என்ன உங்க தங்கச்சியா நினைச்சுக்கீங்க சார்? சிவா சிவா, செக்ஸ் ஆட்டம் போட வேண்டிய இந்த நேரத்துல சென்டிமெண்ட் திணிக்கிறியே, இந்த மொட்டைய முழிக்கிறதுக்குள்ள உன்னை என்ன செய்யறப்பா? உங்க பேர்ல அவ்வளவு ஆசை, எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தாய் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்க தம்பி. மேனேஜர் முதல்ல டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் கொடுத்து அனுப்புங்க. சரிம்மா போயிட்டாங்க டாக்டர், பணத்தை வாங்கிட்டு ஆள விடுங்க. அம்மா உங்க அன்பு தொல்ல இருக்கே, ஐயோ அதை என்னால தாங்கவே முடியலம்மா. தம்பி சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வா, டிஃபன் ரெடியா இருக்கு. எங்க அம்மான்னா அம்மாதான். ரெண்டு பேரும் இப்படி ஆடாம அசையாம குந்திக்கிட்டே இருக்கீங்களே ஐயா, இனிமே
இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க நினைக்க மாட்டேன் அக்கா சத்தியம் பண்ணி தரணும். அப்புறம் தான் நான் அக்காவோட பேசுவேன். மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன வேலை நான் போய் குதிச்சேன். மானத்தை காப்பாத்திக்க வேற வழி இல்ல. நல்ல வேலை நான் கண்டி பயாக்கோ பாத்துட்டு இந்த ஆட்டங்கரை சைடா வராம போயிருந்தனா என்ன கதியா இருக்கும். இந்தாங்க பழைய சோறு கொஞ்சம் இருக்கு, தின்னுங்க. அவனே சாப்பிட சொல்லுங்க. அக்காவும் தான் பட்னி, அதே சாப்பிட சொல்லுங்க. டேக்கண்ணா சாப்பிட்டு சொல்லடா. நீ சாப்பிடுக்கா. அடாடா சிறிய ஒரு சண்டைய ஏன்றீங்க? சும்மா சூடுதான் இருக்கு, ஆளுக்கு ஒரு வாயை அள்ளி போடுங்க. என்னக்கா சோறு அப்படியே இருக்கு? ஆமா தம்பி, எப்படி அப்படியே இருக்கு? ஐயே அக்கா துண்ணுட்டு மேனு தம்பியும், தம்பி துண்ணுட்டு மேனு அக்காவும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டீங்க தம்பி. ஐயோ இங்க பாருங்க. டேய் கண்ணா, உன் வயிறு நிறையணும்னு நான் ஆசைப்பட்டேன், என் வயிறு நிறையணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா ஆண்டவன் ஒரு ஆசையை பத்திய நம்ம ரெண்டு பேர் வயிற்றுலயுமே அடிச்சிட்டாயா? ஐயோ ஐயோ என்ன குழாயிலும் தண்ணி வரல. தரித்திரத்துக்கு நம்ம மேல ரொம்ப ஆசைடா, அதனாலதான் போற இடம் எல்லாம் கூடவே துரத்திக்கிட்டு வருது. நீயா பச்சை தண்ணி வேண்டாம், பாதாங்கிற குடி. இத குடி புது ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கியா மொட்டை? ஆமா, நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை வச்சு ஒரு பிரான்ச்சி ஆரம்பிச்சிடுறேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் கண்ணடிச்சா அரண்மனையே ஆட்டம் கண்டு போகுமே. அதோப்பா புது மைனர். ஆச்சி என்ன அழகா இருக்காரு மைனரு. ஐயோ பேசிக்கிட்டே இருக்கிறிய, இடத்தை காட்டு. குடிசைய காட்டுற வா மைனரு. நீ போய் கதவை திறந்து வச்சுட்டு வா. சருப்பையா நீ உயிரோட இருந்தாலே என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நீ பிரான்ச் பிரான்ச்சா திறந்து வச்சிருவையா? ஆமா, அதனால முதல்ல ஒன்ன பிரான்ச் ஆக்குறேன். ஆக்கு ஒக்கேரு. எப்படி வேணாலும் ஆக்கு ஒக்கேரு. ஆமா உட்காருங்க.
இந்த அர்த்தராத்திரியில எங்க அங்க வந்தீங்க? பசி, கொழாய் தண்ணி குடிக்க போனோம். பசிக்கு கொழாய் தண்ணியா? இது ஏழை பசிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயா, பொண்ணுக்குத்தான் அன்னலட்சுமின்னு பேர் வச்சிட்டோமேன்னு அன்னத்தையே என் கண்ணில் காட்டாம இந்த உலகத்தை விட்டே போயிட்டாருங்க. எங்க அப்பா பதியோட போறதுதான் பத்தினி கழகுன்னு அவரோட அவசரமா எங்க அம்மாவும் போயிட்டாங்க. அதோட நின்னதுங்க என் படிப்பு. அதோட நீ படிச்சிருக்கிறியா? எங்க அக்கா இன்னைக்கு வரைக்கும் படிச்சிருக்கு சார். அப்படின்னா ஏதாவது ஒரு ஆபீஸ்ல கௌரவமா வேலை பார்க்கலாமே. பாக்கலாம், ஆயிரக்கணக்கில் சம்பளம் கொடுக்கவும் தயாரா இருக்காளுங்க. ஆனா ஆபீஸ்ல சேர் ரெடியா இருக்குதோ இல்லையோ, ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ல ரூம் ரெடியா இருக்குதுன்னு சொல்றாங்க. தூணு காரி துப்பிட்டு நான் கைத்த தொங்கிடுவேன். தம்பி இருக்கானே என்னையே நம்பிக்கிட்டு. அதனாலதான் சார் நாங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். நம்ம கதையை போய் அவர்கிட்ட எங்க சொல்றேன்? அட ஆம தம்பி, நம்ம கதை நம்மோடய போட்டோம். அப்போ நீங்க போயிட்டு வரீங்களா? ஆமாமா, போக வேண்டியதான் போக வேண்டியதான். அப்புறம் பணமா? ஆமா. எதுக்கு? ஒரு உதவிதான், எனக்கு இது ஒண்ணும் பெரிய செலவு இல்லை. உதவி செய்யணும்னு நினைச்சீங்களே, அந்த எண்ணமே போறோம் சார். அப்போ வாங்கிக்க மாட்டீங்க? மாட்டோம். மாட்டீங்களே, நீங்களா வாங்கிக்க மாட்டீங்களே? அப்புறம் வரட்டுமா? வர்றேன். வணக்கம். வரட்டாரே மருந்துடா உனக்கு? ஆமா தம்பி, இன்னும் போயிருக்க மாட்டாரு. நீ உறுதி குடுத்து வந்து ஓடுப்பா. இல்லங்க சார், மலைப்பாள் சார். ஐயோ ஐயோ, உன் தம்பி லாரியில அடிபட்டு இப்படி. பரவாயில்லைங்க, இப்படி பணக்காரங்க வீட்டுல யாராவது செத்தா அதுக்கு பேரு இழப்பு, ஏழைங்க வீட்டுல செத்தா அதுக்கு பேரு சிறப்புங்க. விதி என் சுமையில பாதியை குறைச்சிடுச்சுங்க. இல்ல, இது விதி இல்ல. இந்த பிரச்சனை மறந்து உங்க வீட்டுல வச்சுட்டு வரல. வேணும்னுதான் இது உங்களுக்கு பயன்படட்டுமே வச்சுட்டு வந்தேன். இந்த பர்ச கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்த பிள்ளை இப்படி. இதுக்கு நான் தான் காரணம். இதுக்கு நான் தான் காரணம். இதுக்கு நான் தான் காரணம். தம்பி, உன் வயிறு நிறைய சோறு போட நினைச்சையா? ஆனா இப்ப என் கை நிறைய மண்ணி போட்டுட்டேயா. கண்ணா, நீ இந்த மண்ணை சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மண்ணாவது உன்னை சாப்பிட்டேயா. எனக்கு நீ தைரிய சொன்ன, இப்ப நீயே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? ஐயா, அப்ப என் கையில இருந்தாயா அவன் முகத்தையாவது பார்க்க முடிஞ்சது. ஆனா எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுட்டு இருக்க போற? எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிக்க வேண்டாமா? தம்பிக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க, அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறீங்க. உனக்கு நான் வழி காட்டியே தீரணும். அண்ணா, நீ என்ன மன்னிச்சாலும், உன் தம்பியோட ஆத்மாவே என்ன மன்னிச்சாலும், என் மனசாட்சி என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. இந்த இடத்துக்கு நான் ஈடு செய்தே ஆகணும். வேண்டாம் சார், எனக்காக நீங்க எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். நான் எங்க இருந்து எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என் பழைய கதையை கேட்டீங்கன்னா? அண்ணா, உன் பழைய கதையை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புது கதையை உருவாக்க போறேன். எனக்காக இல்லை, உனக்காகவும் இல்லை. உன் மேல உயிரையே வச்சிருந்தானே உன் தம்பி, அவனுக்காக. நல்ல காலம் பிறந்துருச்சப்பா. கல்யாணம்னாவே காத தூரம் ஓடுவேன், உனக்கு எப்படி மனசு மாறுச்சு? இது என்னமா கேள்வி? தம்பி ஏதாவது ஏ சர்டிபிகேட் படம் பாத்துருக்கோம், சட்டை போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. மேனேஜர், அண்ணனுக்கு லெட்டர் எழுதி உடனே ஒரு நல்ல பொண்ணா பாக்க சொல்லுங்க ஐயா. அம்மா, பொண்ணு பாக்க வேண்டாமா? நீங்க என்னங்க, பொண்ணு இல்லாம கல்யாணம் பண்ணி நடக்கும்? பொண்ண நானே பாத்துட்டம்மா. ராஜா, மன்னிச்சிருங்கம்மா, உங்களை நான் மதிக்கலன்னு நினைக்காதீங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி ஆகி போயிடுச்சு. பின்னால உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். சரி, பரவாயில்ல, சொல்லு. அந்த பொண்ணு யாரு? அழைச்சுக்கிட்டே வந்திருக்கிறம்மா. எங்க? அண்ணா, அண்ணா. எதுக்கு நீ பொண்ணு பார்த்த? இந்த மாளிகையை கூட்டி பெருக்கி கூலி வேலை செய்யவா, இல்ல உன் கூட குடும்பம் நடத்தவா? அம்மா, இந்த பொண்ணை நீ எங்கிட்ட காட்டினதுக்கு என் கண்ணையே நீ குத்தி இருக்கலாம். நீ தேடிக்கிட்ட மனைவி கூனா குருடா நொண்டியா இருந்தா கூட நான் பெரிய மனசு பண்ணி பூமால போட்டு அடைச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனா இவ இவ நடுத்தெருவுல நாலு பேருக்கு முன்னால ஈனத்தனமா ஆடி புடைக்கிற ஆட்டக்காரி, பாடி புடைக்கிற பிச்சைக்காரி. அம்மா, இவ எப்படி உன்னை மயக்கணும்? ஆடியா பாடியா என் சொத்த நாடியா? அண்ணா நில்லு, இந்த வீட்டுல தனக்கு நுழையறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு அவளுக்கே புரிஞ்சு போச்சு. அவளே போயிட்டா, நீ ஏன் கூப்பிடுற? அம்மா, அவ எங்கம்மா போவா? அவளுக்கு துணையா இருந்தான் ஒரே ஒரு தம்பி, அவனையும் பறி கொடுத்துட்டு இப்ப அவன் அனாதையா நிக்கிறான். அவன் விதி முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அவ விதியை முடிச்சவனே நான் தான். என்னாலதான் அவன் செத்தா? ஆமா, அந்த பெரிய இழப்புக்கு ஈடு செய்ய எனக்கு வேற வழியே தெரியல. ஒரு பெண்ணுக்கு கடை சுரக்கி இருக்கிற ஒரே துணை, ஒரே பாதுகாப்பு அவ கணவன் தானேம்மா. அதனாலதான் அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். தசரதன் கூட வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்த நினைச்சான். என்ன ஆச்சு? தவம் இருந்து பெற்ற மகனையே காட்டுக்கு அனுப்புறான். அந்த தசரதன் மட்டும் தான் கொடுத்த வாக்க காப்பாத்தாம இருந்திருந்தா ராமாயணமே நடந்திருக்காது. ராமனும் தெய்வமா மாறி இருக்க மாட்டான். நீ தெய்வமா மாற வேண்டாம் அப்பா, நீ பிறந்த இந்த குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாத்தினா போறும். கொடுத்த வாக்க காப்பாத்துறது அம்மா குடும்ப கௌரவம். நீ யாயிருந்தா சொல்லு, அவ உனக்கு மனைவி ஆகலாம், ஆனா ஒரு காலம் எனக்கு மருமகள் ஆக முடியாது. அப்படி என்ன? இனிமே கல்யாணங்கிற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லம்மா. ராஜா, ராஜா! அதனால அம்மா மகங்கிற உறவுக்கு எந்த ஆபத்து வந்துறாரு? ஹலோ, மூர்த்தி பேசுறேன். என்னது, டாக்டர் மூர்த்தியா? ஆமா, நான் தான் டாக்டர் மூர்த்தி, எம்பிபிஎஸ். என்னை தேடி எந்த பேஷண்ட்டுமே வருது இல்லையா, நான் ஒரு டாக்டர்ங்கிறது எனக்கு மறந்து போயிடுறியா? ரேசா, இன்னைக்கு ரேஸ்ல ஜெயிக்க போகுது கிங் அருணா. 10 ரூபாய் கட்டின 10,000 ரூபாய் நிச்சயம். ஆமா, அதுவா? அது வெறும் கழுதையா, பாக்கிறதுக்கு தான் பளபளப்பா இருக்கும், வெறும் ஆர்ப்பாட்டம். அது ஒழுங்கா வந்து சேராதியா, கம்மு நெறினே. டாக்டரா, அப்படி ஒரு குதிரை ஓடுறதா தெரியலையே. என்ன சார், உங்க தங்க புஷ்பாவும் டாக்டர், அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நேற்று ஒரு பிரசவ கேஸ், பொண்டாட்டி அறைக்குள்ள வெளியே புருஷன் அலைபோது நெஞ்சத்துணை அரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு குவா குவா குவான்னு குழந்தை கத்திச்சு. ஏன் நல்ல விஷயத்துக்கு அழுவுற? என் சிஸ்டர் வெளியே வந்தான் டாக்டர் அப்படின்னு அந்த கணவன் கிட்டக்கு போனான். 10 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொல்றதுக்கு பயிலா வாய் தவறி 1 மணிக்கு 10 குழந்தை பிறந்துடுச்சு. என் சிஸ்டர் சொல்லிட்டா அவ்வளவுதான், பட்டாசு மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். அவனை கொண்டாந்து இங்க போட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? ஏயா பதற, இதே மாதிரிதான் நானும் பதறினேன். திடீர்னு மூல கோளாறு ஏற்பட்டா நான் என்னையா செய்வேன்? உடனே போன் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை அனுப்பிச்சிட்டேன். உனக்கு என்ன உடம்புக்கு? கையில ஒரே வலி.
ஆமா எங்க வலிக்குது? விரல்ல விரல்ல சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதுயா, அமெரிக்கால ஜனாதிபதி எலெக்ஷன் நடந்ததே தெரியுமா? என் சிஸ்டர் வந்து யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டான். ரெண்டு விரல்ல ஒன்னு தொடுன்னு சொன்னேன். ஆண்டவன நல்லா வேண்டிக்கீங்க. மருந்து போட்டு இப்ப எப்படி இருக்கு? கால் கடத்துட்டேன் டாக்டர், கையில ஊசி தொங்குதே. மறந்துட்டேன், இதோ வந்துட்டேன். பாத்தீங்களா, அஞ்சு நாளா இப்படியே சாப்பிடாம கிடந்தா உடம்பு என்னத்துக்கு காரணம்? ஏன்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி சாப்பிடாம இருக்க போற? ஒரு பெண்ணுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு இன்னும் தண்டனை காலம் முடியலம்மா. தம்பி, அம்மா இப்ப கல்யாண விஷயமா பேச வந்திருக்காங்க. அம்மா, பெத்த தாயை எதிர்த்து பேசிட்டேங்கிற பழியே எனக்கு ஏற்படுத்தாதீங்கம்மா. பெத்த மகனே, அவன் விரும்பின பெண்ணோட வாழ வைக்க முடியலையேங்கிற பழி எனக்கு வேண்டாம்ப்பா. அம்மா, போப்பா, அந்த பொண்ணையே கூட்டிட்டு வா. அம்மா, அம்மா, என்ன சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? ஓ, கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரம்மா. என் காலடியில நீ ஏன் விடற? இந்த உலகத்தையே காணிக்கையா உன் காலடியில செலுத்தினாலும் நான் செஞ்ச பாவத்துக்கு ஈடாகாது. அப்படி பேசாதீங்க, உங்க ரொம்ப பெரியவன். காட்டுல கடந்த பாறாங்கல்ல சிலையாக்கி இந்த கோயில உட்கார. ரொம்ப புகழக்கூடாது, வா உட்கார். ஒரே சொல்ல, அந்த ஐயர் வேற கத்துக்கிட்ட மந்திரத்தால இங்கேயே சொல்லிட்டாரு. எதுக்கு இருந்த நெருப்புல நெய்ய வேற ஊத்துனாரு. அந்த வாடகையே நமக்கு பிடிக்கல. அது மட்டுமா, ஃப்ரீயா இருந்த அந்த உடம்புல இத்தனை நகையும் போட்டா தாங்கம்மா. இத கைய விட்டு எப்பவுமே கழட்ட கூடாது. சரிங்க, கழுத்துல கட்டின தாலி மாதிரி கையில போட்ட மோதிரமும் என்கிட்டயே இருக்கும். நான் செத்தாதாங்க என் விரல விட்டு போகுது. தூக்கமே வராதே. ஆமா சார், என்ன சார் இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க? இதே வியாதிதான் எனக்கும் அஞ்சு வருஷமா. என்ன சார் மருந்து? அதுதான் தெரியல. நீ ஒண்ணு செய், ஒரு பெரிய டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு. சரி சார. இல்லையா அநியாயமா? வருஷா வருஷம் நடக்கிற விஷயம் தானே. என்ன, தம்பி பிறந்த நாளைக்கு அம்மா மருதமலைக்கு அர்ச்சனை பண்ண போடுவாங்க. அதுவும் இந்த வருஷம் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, எல்லா கோயில்களுக்கும் போயிருக்காங்க. எப்ப வருவாங்களோ, அதான் இங்க கேட்காலே இல்ல. உங்களுக்கும் இந்த பழக்கம் உண்டா? ரெகுலரா இல்ல, ஹை சொசைட்டி இல்லையா? கொஞ்சம் அவ்வளவுதான். இன்னைக்கு நாட்டுப்புற மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன். நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிக்க. ராமராவ், ஐசல வந்துருச்சு பாருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு.
உனக்கு என்ன ஆச்சு? பாவி குடிச்சியா? நீங்க தான் சொன்னீங்களே ஹை சொசைட்டில இது சர்வ சாதாரணம். அதுக்காக இப்ப நான் தான் ஹை 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 சொசைட்டி ஆச்சு. ஹை சொசைட்டினா நீ குடிக்கணுமா? ஆமா டார்லிங், பணம் வந்துச்சு, பங்களா வந்துச்சு, கூடவே பாட்டிலும் வந்துச்சு. செல்வங்கள் ஓடி வந்தது, திண்ணங்கள் தேடி வந்தது, அங்கங்கள் ஆடி வந்தது, பண போதை புகழ் போதை பல போதை என்னை மாற்றிக் கொண்டே மதுவை குடிமகள்
கடவுளே, எல்லா பாட்டிலும் உடஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நல்லா பேசுறேன், குடிக்கல. நான் ஏன் குடிக்கிறேன்? இதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். இனிமே இந்த வீட்டுக்குள்ள ஒரு பாட்டில் வரக்கூடாதாமா. தெரியுமா, அவர் தம்பி வெங்கடாஜ பத்தி நான் தான். அவர் சவுத் கொரியா போயிருக்காரு. தனியா பேசணும். நீ எப்படி வந்த? எப்படிப்பட்ட விழாவிலையும் நான் கலந்துப்பேன். இது ராயல் ஃபேஸ். இந்த வேஷத்துல யாருமே என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. இங்க எதுக்காக வந்த? நாட்டம் அடிச்ச போன எங்க இருந்தாலும் நாயும் நரியும் தன்னால தேடி வரும். அண்ணா, ஆண்டவன் ரொம்பவும் புத்திசாலி. மனுஷன் எப்பவாவது ஒரு காலத்துல கண்ணாடின்னு ஒன்ன போடுவான், அது நிக்க ஒரு இடம் வேண்டாமா? அதுக்காக தான் அப்பவே மூக்குன்னு ஒன்ன படைச்சான். அதே மாதிரி இப்ப நீ இவ்வளவு பெரிய பணக்காரியா வருவேன் தெரிஞ்சுதான் அன்னைக்கே உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். அண்ணா, இந்த கோட்டீஸ்வரனை கவர் பண்ண கதை என்னம்மா? அத கேக்க நீ யாரு? இப்படி கேக்குற நீ யார் தெரியுமா? இந்த மாளிகைக்கு சொந்தக்கார் அனாமாஜி விபச்சாரி. மிரட்டியா? இப்ப நீ கூச்சல் போடட்டுமா? நான் போடுறேன். விழாவுக்கு வந்தவங்களை ஒன்னா கூட்டுறேன். உன்னுடைய பழைய சரித்திரத்தை பட்டு பட்டு புட்டு புட்டு வைக்கிறேன். கொஞ்சம் கூட கலகம் இல்லாதவ. அது உனக்கு தெரியல? எனக்கு தெரியும். ஆனா பனமரத்துக்கு அடியில நின்று பாலதான் குடிக்கிறேன்னு சொன்னா ஊரு நம்புமாம்மா? அதனால இந்த நெல்லுக்கு பாயிர தண்ணி கொஞ்சம் இந்த புல்லுக்கும் பாயட்டுமே. அப்படின்னா பணம் வேணும். அதாவது கொடுக்கலன்னா? ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சிட்டி பாபு. உன்னுடைய விபச்சார வாழ்க்கைய வீதி வீதியா நான் ஒளிபரப்புவேன். முத்தே மணியே முழுநிலவேன் உன் புருஷன் கொஞ்சது போய் சொத்தையே சொல்லையே சொரிநாயேன்னு உன் முகத்துல காரி துப்ப வைப்பேன். நெக்லஸ் அண்ணா கூப்பிடாங்க. வைர மோதிரம். ஐயோ, அந்த மோதிரத்தை கொடுத்துருச்சு. என் புருஷனுக்கு பரிசா கொடுத்தது. பணத்தை கொடுத்துட்டு மோதிரத்தை எடுத்துட்டு போ சித்தி. அண்ணா வைர நெக்லஸ் கேட்டா வைர மோதிரத்தை கொடுத்துட்டு போறான். சோ ரைட், சம்திங் இஸ் பெட்டர் தன் நதிங். சம்திங் இஸ் பெட்டர் தன் நதிங். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கையில உள்ள தரக்கு அனுப்பி வைங்க. கப்பல் நாளைக்கு புறப்படுது. தேங்க்யூ மிஸ்டர் ராஜா. ஹலோ, நான் மிஸ்டர் சித்தி, ரவுடிய திலகம் நம்பர் 10 செட்டி ஸ்ட்ரீட். உங்களை யார் உள்ள விட்டது? நான் எப்பவுமே கேட்டுட்டு உள்ள வர்ற பழக்கமே கிடையாது. மிஸ்டர் ரவுடிய திலகம், உங்களை நான் உட்கார சொல்லல. ஓ, எங்க வந்தீங்க? ஒரு வைர மோதிரம், அதை விற்க வந்த. அதுக்கு நகை கடைக்கு போகணும். வெறும் நகையா இருந்தா போயிடுவேன். இது இந்த உலகமே உன்னை பார்த்து நகைக்க போற நகை. That's why came. பார். இது ஏன் மோதிரம் இல்ல? உன் மோதிரம். அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் மோதிரம். என்ன சொல்றீங்க? பணக்காரன் ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி டாப் ரெக்கார்ட் உண்டாக்கிட்டதா பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது டூப் ரெக்கார்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். இது உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? என்னுடைய ஆசை நாயகி, உன்னுடைய அருமை மனைவி எனக்கு அளித்த அன்பான பரிசு. நீ என் கண்ணத்துல அடிச்சிட்ட, நான் உன் நெஞ்சிலே அடிக்க போறேன். எதால? சவுக்கால. சவுக்கடி நம்பர் 1. தங்கத்தால தாலி கட்டி நெஞ்சத்தால கொஞ்சுகிட்டு இருக்கிற உன்னுடைய அன்னக்கிளி, அவதான் எனக்கு செல்ல கிளி, உன் குடும்பத்துக்கு வெட்டுக்கிளி. சவுக்கடி நம்பர் 2. யார் அவை? வீதி நாய் விலை மகள். முதுக பாக்கல, நடு முதுகுல பெரிய மச்சம். மனைவி கலங்கம் இல்லாதவர். முதல்ல எல்லா கணவரும் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், ஆனா செட்டில்மெண்ட்க்கு வராது. மூணு வாயே திறந்த வாயை மூணுன்னா அதுக்கு தீனி போட வேண்டாம். 10,000 ரூபீஸ். மிஸ்டர் ராஜா, நீங்க பெரிய பிசினஸ் மேக்னட், மல்டி மில்லியனர். உங்க மானத்தை நடு வீதியில ஒரு தபா ரெண்டு தபா கேலம் விடுவேன். 10,000 ரூபீஸ் ஜஸ்ட் எஸ் ஐ ஹேவ். யெஸ், அதுதான் புத்திசாலி தரும். 10,000 ரூபீஸ் செக்க கேஷா?
துப்பாக்கி மனிதனுடைய உயிரை மட்டும் தான் கொல்லும், ஆனா உண்மையை கொல்லாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கழுத்துல தாலி இருக்கா? இன்னும் அறுக்கலையா? ஒண்ணு இல்ல, கையில போட்ட மோதிரத்தையும் கழுத்துல கட்டின தாலி மாதிரி மதிப்பேன்னு அன்னைக்கு சொன்னியே, இன்னைக்கு கையில மோதிரத்தை காணும் கழுத்துல தாலி மட்டும் இருக்கே, எப்படின்னு கேட்டேன். மோதிரம் வாங்க. குளிக்கும் போது கழுத்தி வச்சிருப்பேன், இதோ கொண்டு வந்துடுறேன். நில்லு, மோதிரம் அங்க இல்ல, இங்க இருக்கு. அதிர்ச்சி தாங்க முடியலையோ, இப்படித்தான் அடுக்கடுக்கா அந்த அவல கதையை சொன்ன போய் அங்கமெல்லாம் துடிச்சது. இப்படித்தான் சரமாரியா இதயத்துல சவுக்கால் அடிச்சப்போ என் நாடு நரம்பெல்லாம் நடுங்குச்சு. சவுக்கரிய பொறுத்துக்கலாம், ஆனா சந்தேகடி அது குடும்பத்தையே அழிச்சிடுங்க. அவன் சொன்னதெல்லாம் பொய்யுங்க. பொய்? எது பொய்? உன் முதுகுல இருக்கிற மச்சம் பொய்யா, அவன் கைக்கு மாறின இந்த மோதிரம் பொய்யா, உன் கலந்த கால கலங்க வாழ்க்க பொய்யா. என் பாரம் மரியாதை எல்லாத்தையும் மார்க்கெட்ல கூட்டிட்டு வந்து ஏலம் போட போறேன்னு சொன்னானே அந்த சிட்டி, அதுதான் பொய்யா. நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல். நீ விபச்சார விடுதியில இருந்தது உண்டா இல்லையா? இருந்தேன், ஆனா எதையுமே இழக்கல. இதையே கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்கிட்ட சொல்லல? சொல்ல விடலையே. பழைய கதையெல்லாம் கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுன்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன், சொன்னேன், நான் தான் சொன்னேன். ஆனா இப்படி ஒரு கொடுமையான வரலாறு உங்ககிட்ட இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதோ இந்த உடல் அப்படுக்கில்லாத அழகு மேனி இல்ல, ஒரு அங்காடி கடை, பரிசுத்தமான உருவம் இல்ல, ஒரு பழங்காக்கிய மரபு தெரியாம அப்படி சொல்லிட்டேன். இந்த பழி எல்லாம் பொய்யின சீக்கிரமா உங்களுக்கு தெரியத்தான் போகுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ, ஒரு பாவம் செய்யாத ஒரு அப்பாவை பண்ண வீட்டை விட்டு போக சொல்லிட்டேனே, அப்படின்னு உங்க நல்ல மனசு வேதனைப்படக்கூடாது பாருங்க. அதுக்காகத்தான் ஹரிச்சந்திரன் அரசனா இருந்தப்ப அந்த ஆண்டவனோட பார்வை கூட அவன் மேலப்படல. ஆனா அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு புறங்காக்குற வெட்டியான நின்னப்ப அந்த ஆண்டவனே வந்து அவன் எதுக்கு நின்னான். அது மாதிரி நான் நிரபராதியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆண்டவன் மாதிரி நீங்க வந்து எதுக்கு நிக்க மாட்டீங்களா? ஜோடி பறவைகள்ல உன்னை கொன்னுட்டா ராமன், வால்மீகி அவனை மன்னிக்கல, தெரிஞ்சுட்டான். இவ்வளவுக்கு ராமன் கடவுள், வால்மீகி மனுஷன், ஆண்டவ செஞ்ச தவறையே ஒரு மனுஷன் மன்னிக்கல. கேவலம் நீ செஞ்ச பாதகத்தை என்னால எப்படி மன்னிக்க முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய, இந்த வீட்டை விட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீயே போயிட போற, நீயே போயிட போற. உன்னை நாயே வரட்டணும், நாயே உன்னை வரட்டணும். ஒரு மாஜி பிள்ளை மகள், உலகத்துக்கு நீதி புகற்றது திருக்குறள், இது பெருக்குறள். அவர் வள்ளுவர், இவர் கிள்ளுவர். ஏன் இப்படி எழுதி ஒரு குடும்பத்தையே நாசம் பண்றப்ப?
உன் புருஷன் கிட்ட பணம் கேட்ட மிரட்டினா விரட்டினா, அவங்க கிட்ட துப்பாக்கி எங்கிட்ட தார்ச்சட்டி ஊர் பூராவும் எழுதுவேன். 25,000 ரூபாய் பணமா? சின்ன புளிய கொட்டையா? பணம் தான் உன் மானத்துக்கு விலை. யாராவது கேட்ட போறாங்க பேரமே பேச மாட்டேன். அப்போ படத்தை கொடுத்துட்டா? உன் பார்வையிலேயே பட மாட்டேன். ஓகே, ராத்திரி 12 மணிக்கு இந்த இடத்துக்கு வருவேன். வேண்டாம் வேண்டாம், நீ வர வேண்டாம். நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். டபுள் ஓகே. அப்போ நீ படுகிறது இப்பவே நான் அழைச்சிடுவேன், கவலையே படாத. நீ போ. ராத்திரி 12 மணி, 1025. ஹலோ, பேசுறத சிட்டி. ஒரு கையில தார் சட்டி, இன்னொரு கையில பிரஷ். எழுத ஆரம்பிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அப்ப பணம் கொண்டு வரேன். 12 அடிச்சு 2 நிமிஷம் ஆயி போச்சு. குயிக். குப்பையிலே பிறந்தும் குபேரனின் கிரீடத்திலே ஒட்டி கொண்டிருக்கும் குண்டுமணியே, சீமானை மணந்தும் இந்த சின்ன புத்திக்காரனை தேடி வந்திருக்கும் சீமாட்டியே, வர வேண்டும் வர வேண்டும். மாலை இல்லை சூடுவதற்கு, மங்க இல்லை பாடுவதற்கு. இந்த அடியனை மன்னிக்க வேண்டும் மகாராணி, மன்னிக்க வேண்டும். ஏன் கதவை சாத்துற? உனக்கும் எனக்கும் உள்ள நீண்ட நாள் கணக்கு தீரப்போகுது, அது யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? அதனாலதான் கதவை மூடிட்டேன். இந்த நீ கேட்ட 25,000 பணமா? ஏன் சிரிக்கிற? காலம் செய்த கோலம், அதை நினைச்சே சிரிச்ச. அன்னைக்கு உன்னை தேடி நான் வந்த, வெறும் 25 ரூபாய் கொடுக்க. இன்னைக்கு என்ன தேடி நீ வந்திருக்கிற? 25,000 கொடுக்க. ஆனா நான் வந்தது விபச்சாரி வீடு, நீ வந்திருக்கிறது வில்லன் வீடு. திருப்பி திருப்பி அதையே சொல்லாத சிட்டி. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாது. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு. நான் போயிட்டா நீ நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அவருக்கு மனைவிங்கிற மகோனதமான இடம் கூட எனக்கு தேவையில்லை. களைச்சு வரும்போது கால் கழுவுற கூலிக்காரியா, உழைச்சு வரும்போது உடம்பு பிடிக்கிற வேலைக்காரியா, பசிச்சு வரும்போது சோறு போடுற சமையல்காரியா நான் வாழ்ந்தாலே புரிஞ்சுட்டேன். பாவையர் திலகமே, பத்தினி தங்கமே, ஒன் டவுட், அதாவது ஒரு சந்தேகம். ஆடாமல் அசையாமல் ஓடுகின்ற அயல் நாட்டுக்கார், தேடாமல் தெரியாமல் கிடைத்த ஒரு பணக்கார பந்தம், ஓடாமல் உழைக்காமல் கிடைத்த ஒரு உல்லாச வாழ்க்கை, மாளிகை மந்தகாசம், பணரசம் பட்டு மெத்தை, புன்னகை அது கண்டு உன் முகத்தில் புன்னகை, இத்தனை கோலாகல வாழ்வும் யாரால் கிடைத்ததும்மா? யாரால்? அவரால, அந்த புனிதமான இதயத்தால. ஏற்ற தாழ்வை எண்ணியே பார்க்காத அந்த இமயத்தால் எனக்கு கிடைச்சது. நோ நோ, என்ன போல ஒரு காம பிசாசால தான் உனக்கு கிடைச்சது. என்ன போல ஒரு மைனர் உங்ககிட்ட வம்புக்கு வராம இருந்திருந்தா நீ ராஜாவை சந்திச்சிருக்க முடியுமா? இந்த பந்தம் உனக்கு வந்திருக்க முடியுமா? அதனால உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு நானும் ஒரு காரணம். அதனால நீ வேந்ததின் முன்னால் வெள்ளாடு, பசித்தவன் முன்னால் பழக்கொலை. இந்த சிட்டிக்கு நீ தங்க கட்டே. இந்த ஊரை விட்டு நான் ஓடுறதுக்கு முன்னாலே ஒரே ஒரு தரம் வேண்டாம், ஒரே ஒரு தரம். என்னைக்கோ நான் செஞ்ச ஒரு சின்ன தவறுக்காக, நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். உன் பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக இதோ இந்த படத்தை நான் தூக்கிட்டு வந்தேன். உன்னை வருத்திட்டா என் கணவன் கிட்ட நான் நிம்மதியா வாழ முடியுங்கிற ஆசையினால அந்த பெருமதிக்க மாளிகையில இருந்து இந்த மாளிகை கிட்ட வீட்டுக்குள்ள நடந்தேன். இதுக்கு மேல நீ என்ன சோதிக்க ஆரம்பிச்சு?
சரித்திரத்தை பக்க பக்கமா புரட்டவரான். முதல் அத்தியாயம் பெண்கள் கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சன்னா கொஞ்சுவாங்க. கார்ல வந்துட்டேன், ஏன் நிக்கிறேன்? நீ வரமாட்டேல்ல, நானே வர்றேன். இந்த வீட்டுல கூத்தாடிய நுழைஞ்சே ஏத்துக்கிட்டேன், விபச்சாரிங்கிறத மறைச்சே பொறுத்துக்கிட்டேன். கொலகாரியா வந்து நிக்கிறீ, உன்னை இங்கேயே இப்பவே சுட்டு பொதைக்கிற போல. அப்படி இப்படின்னு என் மனசு குமரி போய் உன்னை நான் திட்ட போறதில்லை, தீக்கமும் போறதில்லை. அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு பிச்சை கேட்க போறேன், பிச்சை. அந்த பிச்சையை நீதான் போட முடியும். அரைக்கு மாதிரி அந்த சிட்டியை அடிச்சு கொன்னியே, ரத்த வரி பிடிச்ச நாட்கோட வந்து நிக்கிறியே, அதே மாதிரி என்ன ஓ கணவனே, உன்னால வஞ்சிக்கப்பட்ட இந்த அப்பாவிய அடித்து கொண்டுடு, அடித்து கொண்டுடு. நான் ஏன் அவனை கொலை செஞ்சேன்னு தெரியுமா? தெரியும், எனக்கு தெரியும். சாட்சிய குழி தோண்டி புதைக்க, ஆதாரத்தை அடியோட அழிக்க, உன் பழைய வாழ்க்கையின் மர்மத்தை தெரிஞ்சவன் அந்த சிட்டி ஒருத்தன் தான். எங்க இன்ப சுபத்துல ஏமாத்தி பறிச்சிய இந்த எழிலார்ந்த வாழ்க்கையில அவன் கொள்ளிக்கட்டையை சொருகிடுவான்னு பயந்து அவனையே கட்டையாச்சு போட்டுட்டு. அடி பாவி, உன்னை நான் கையின் களவுமா பிடிக்கணும்னு வந்தேன். கொஞ்சம் நான் பிண்டிட்டேன், நீ முண்டிட்டேன். பைத்தியக்காரி, இந்த துணியால முகத்தை மூடிக்கிட்டு வெளியே போனியே, நாளைக்கு விடிஞ்சா வெடிக்க போற விபரீதத்தை எந்த துணியால மூடி மறைக்க போற? சரி, இப்ப நான் அவனை கேட்க போறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த நெருக்கடியான கட்டத்துல என்ன செய்ய போறேன்? ஒருத்தி சொன்னா என் வாழ்க்கை மின்னல் மாதிரி பிரகாசிக்க போகுதுன்னு. உண்மைதான், மின்னலுக்கு முன்னாடியும் இருட்டு, பின்னாடியும் இருட்டு. நாம ரெண்டு பேருமே இருட்டுலதான் இப்ப நிக்கிறோம். நாளைக்கு உதிக்க போற சூரிய இந்த உலகத்துக்கு ஒளிய மட்டுமல்ல, இந்த குடும்பத்துக்கு தீராத பழியையும் பரப்ப போறான். கடவுளே, பொழுது விடிய போகுது, இந்த கோட்டை இடிய போகுது, இவ்வளவுதானா இந்த ராஜாவுடைய பவித்துன்னு இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்க போகுது. இவன் மனைவி ஒரு கொலகாரிங்கிற கோர செய்தி காட்டு தீ போல பரவ போகுது. அந்த தீயில இந்த குடும்பத்தோட மாலோ மரியாதை எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போகுது, எரிஞ்சு சாம்பலாக போகுது. யாராலே இதெல்லாம்? யாராலே? ஒன்னாலே, எல்லாமே ஒன்னாலே. அன்னைக்கு என்னவோ வீட்டை விட்டு வெளியே போன சொன்னப்போ மாட்டேன்னு ஆயிரம் காரணம் சொன்னேன், இப்ப என்ன சொல்ல போறேன்? இப்ப என்ன சொல்ல போறேன்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. சரி, நான் சொல்றேன், நானே சொல்றேன். வாங்க வாங்க பாரு, இங்க வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, தட்டு தட்டா தங்க நகைகள் இருக்கு, தட்டு கட்டா நோட்டுகள் இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணுமா இருக்கு? உயிரையே பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தையே பரிசா கொடுத்தாலும் என்னங்க பிரயோஜனம்? வேண்டாம். அப்ப நான் சொல்றது நீ செய்வியா? என்னங்க தியாகம்? என்ன தியாகம்? உயிர் தியாகம். அப்படின்னா நீ சாகணும். என் மரணத்துலதான் உங்க மானம் மரியாதை பெருமை புகழ் எல்லாமே இருக்குதுன்னா நான் சாக தயாரு. அது இந்த தாலி கயிறோட போக போறேன், அதை விட பெருமை எனக்கு கிடையாதுங்க. எங்க எப்படி சாகணும், எப்ப சாகணும்? Oh,
காரை மட்டும் உருட்டி விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை அழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. சிட்டி செத்துட்டான். அவனுக்கு முன்னாலேயே நீ செத்து போயிட்டதாக நாளைக்கு செய்தி பரவும். அதனால அந்த கொலைக்கு உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, எங்க குடும்ப கௌரவத்துக்கும் எந்த விதமான களங்கமும் இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த இடத்தை விட்டே போயிடணும். இன்னையோட அண்ணன் செத்து போயிட்டா, இனிமே எங்கேயாவது எப்பவாவது நாம சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் திரும்பவும் ஏற்பட்டா நீ யாருங்கிற உண்மையை சொல்லவே கூடாது. என் மேல ஆணையா சொல்றேன், இனிமே நீ யாரோ நான் யாரோ. தொழிலதிபர் ராஜாவின் மனைவி அண்ணன் மரணம், கார் விபத்தில் உடல் கருகியது. விதி விபத்துல வந்து விளையாடிடுச்சு. ஐயோ கடவுளே, நான் ஆயிரம் கோயில சுத்தி என்ன பிரயோஜனம்? கடைசியில என் மருமகன் முகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டியடா. ஐயோ அம்மா, நீ நேர மாசம் கர்ப்பிணி ஆச்சேன், ஏமா வேலைக்கு வந்த பிடிடி மெதுவாமா மெதுவாப்போ. அண்ணே சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டாங்கண்ணே. ராமராவ், டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்தால அம்மால குணப்படுத்த முடியாது, மருமகளாலதான் முடியும் சொல்லிட்டாருங்க. ராஜா, நீ தனிமரமா நிக்கிறதுதான் எனக்கு வியாதி. எங்க என் குடும்பத்துக்கு வாரிசு ஏற்படுத்தாம போயிடுவனும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கப்பா. மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களாம்மா? நான் மறுபடியும் எந்திரிச்சு நடமாடணும்னா நீ உன் வைராகியத்தை மாத்தித்தான் தீரணும். ராஜா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. அம்மா, நீங்க சொன்னாலே போதும். இந்த பாரு அந்த பொண்ணுடைய போட்டோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதாம்மா. சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசுபிரானே, நீ கேட்காமையே இந்த காணிக்கையை நான் உனக்கு செலுத்துறேன். என் வயிற்றுல இருந்த இந்த குழந்தை, அதை அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவனை உன்கிட்ட சேர்த்துட்டேன், இனி அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை உன்னது. என் கடமை முடிஞ்சது, என் கதையும் முடிஞ்சது. அவனை காப்பாத்து கர்த்தா, அவனை காப்பாத்து. பாத்தீங்களா?
ஐயா ஐயா, இது என் குழந்தையா, என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா. உன் குழந்தையா? உன் குழந்தைங்கிறதுக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரமா? செத்த தாய்கிட்டே ஆதாரம் கேக்குறீங்களா? ஐயா, இவனை இப்பதான் கோயில விட்டு வர. ஐயா, நீ கர்த்தர்கிட்ட ஒப்படைச்ச, கர்த்தர் இந்த கர்னல் டேவிட் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இனிமே இந்த குழந்தைக்கு உனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல, நீ போலாம். ஐயா, நான் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போனவையா, இவனாவது எனக்கு மிஞ்சிட்டோம். ஆமா, இந்த குழந்தைய உங்ககிட்ட நான் கொடுத்தா மறுபடியும் இது மாதிரியான முயற்சியில ஈடுபட மாட்டேன், என்னம்மா உத்தரவாதம்? சத்தியமா செய்யமா செய்யா. ஆல்ரைட், உன்னையும் இந்த குழந்தைய நான் காப்பாத்துறேன், நான் சொல்றபடி செய். என்னோட வா. உண்மையிலேயே உன் கதை கொடுமையானதாம்மா. கர்த்தருக்கு 1000 கைகள் இருக்குது, ஒரு கையால அடிச்சா 10 கைகளால அடைச்சுக்குவார்னு சொல்லுவாங்க. ஆமா, கணவன் கணவன் பெருமையா சொன்னியே, அந்த கணவன் யாருமா? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, அதை மட்டும் என்ன கேட்காதீங்க. எப்பவும் சொல்ல மாட்டேன்னு நான் அவர்கிட்ட ஆணையிட்டு கொடுத்துருக்கேன் ஐயா. ஆல்ரைட் ஆல்ரைட், கணவனுடைய கெட்ட குணமும் தாயுடைய நல்ல குணமும் தான் ஒரு குழந்தைக்கு வந்து அமையும்னு சொல்லுவாங்க. கணவன் விளக்கி அடிச்சது கூட ஒரு வகையில நல்லதான், நல்லதான். எங்க வீட்டுல யார் யாரே இருக்காங்கன்னு சொன்னீங்களே, யாரையுமே காணுமே? ஏன் இல்ல, இந்த கர்னல் டேவிட்டுக்கு அன்பான மனைவி, அழகான 3 புதல்விகள், 2 புதல்வர்கள். எங்க குடும்பம் ரொம்ப பெருசுமா, ரொம்ப பெருசு. ஆமா, அங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அங்க இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு சுலபமா ஒரு கேள்வி கேட்டுட்டேன், அந்த ஒரு கேள்வியில தாமா என் வாழ்க்கையே அடங்கியிருக்குது. உன் கதை கண்ணீரால் எழுதப்பட்டதுன்னு சொன்ன, என் கதை ரத்தத்தால் எழுதப்பட்டது. நான் ஒரு கர்ணன், போர்க்களத்துல எதிரிகளை திட்டமிட்டே வீழ்த்தினேன். ஆனா எதிரியின் கையால் என்கிட்ட இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் கேம்ப்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன், வீடு தீப்பற்றி எரிஞ்சிச்சு. அந்த தீயில என் குடும்பமே நாசமாயிடுச்சு. ஒரே ஒரு மகன் மட்டும் உயிரோட இருந்தா. அவளை கையோட கூட்டிக்கிட்டு போனேன், போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு எதிரியினுடைய ஆட்கள், எமனுடைய வாரிசுகள், இரத்த காட்டேரிகள் என்களை தூண்டுகிட்டாங்க. என்னை கட்டி போட்டுட்டு ஏ கண் முன்னாலேயே, ஐயோ ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன். ஏ மகளுடைய கற்ப மாறி மாறி சூறையாடுனாங்க, மாறி மாறி சூறையாடுனாங்க. நான் மிருகமான என் கட்ட அறுத்து எரிஞ்சு எதிரியினுடைய துப்பாக்கியை பிடுங்கின. பட்டு 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 எல்லாத்தையும் சுட்டு தள்ளுது. அதுக்கு பிறகு என் மக கிட்ட நான் போடுனேன், அம்மா அம்மா, ஓ கற்ப சூறையாடின பாதுகாத்து நீ பேசிய சுட்டு போசிக்கிட்டேன்னு சொன்ன. அவன் எதுவுமே பேசல. மானம் போன பிறகு உயிர் இருந்தன்ன போயன்னு என்ன விட்டுட்டு போயிட்டா. இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு பாரிசு ரத்த பாசம் என்ன விட்டு போயிடுச்சு, என்ன விட்டு போயிடுச்சு. இதுதான்மா நான் அனாதையான கதை. நான் அன்பு செலுத்த, என் மேல அன்பு செலுத்த, இந்த உலகத்துல யாராவது இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியா கர்த்தர் என் மேல இறக்கப்பட்டு நான் பெறாத இந்த மகளையும் அந்த பேரையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாருமா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாருமா, இனிமே உன் பேரு அன்னலட்சுமி இல்ல, லட்சுமி லட்சுமி லட்சுமி. இனிமே நீ இங்கதான் இருக்க போற. வேண்டாம் ஐயா, என்னால உங்களுக்கும் சிரமம் வேண்டாம். நான் போன இடமெல்லாம் இல்லம்மா, இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க போடுற பிச்சை இருக்குதே, அது கடவுளுக்கே கடன் கொடுத்த மாதிரிமா, கடன் கொடுத்த மாதிரி. நான் சொல்றது கேடுமா? நீ இங்கே இருமா, இங்கே இருமா. வாங்கிட்டு நான் என்ன கேட்கறது, என் பேரை இருக்கிறா, பேரை கிட்ட கேட்கிறேன். அடே மணி, சின்னப்பையா சின்னப்பையா, நீ தாத்தா கிட்டரு, உனக்கு துப்பாக்கி வாங்கி தரு, குண்டு வாங்கி தரு, பீரங்கி வாங்கி தரு. நல்லா
இதுதான் ஆபரேஷன் தியேட்டர்.
இதுதான் என்னுடைய கன்சல்டேஷன் ரூம். பத்திரிகை ஆபீஸ் மாதிரி உலகத்தில் நடக்கிற அத்தனை விவகாரமும் இங்க அடிபடும். இதுதான் என்னுடைய பிரைவேட் மேட். ஏன் கூட கூட வர போய் ரூம்ல இரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், என் ரூம் இது சார். அதானே உங்க ரூம் இது. இதோ இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அதான் போர்டே போட்டுருக்கேன், டாக்டர் லக்ஷ்மி எம்பிபி. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன சார்? உங்களுக்கு ஒரு கம்பவுண்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். ஏன்பா மாஜி பைத்தியம், மூஞ்சியை காட்டு. என்னப்பா அப்படி பாக்குற, மறுபடியும் திரும்பிடுச்சா? இத பாரப்பா, இவங்க பெரிய கண் டாக்டர். நீ ஒழுங்கா வேலை செய்யல, உன் கண்ணு ரெண்டையும் புடுங்கி காதல தோட மாட்டிப்பாங்க. நான் வரேன். நீ சித்தி தானே? நீங்க அண்ணன் தானே? ஆமா. நீ செத்து போல. செத்து போயிட்டான்மா, செத்து போயிட்டான். உங்க பலகீனத்தை பயன்படுத்தி உங்களை பம்பரமா ஆட்டி வச்சானே, உங்ககிட்ட பணம் பறிச்சானே, அந்த சிட்டி செத்து போயிட்டான். நீயா இப்படி பேசுற? அம்மா, அன்னைக்கு நீங்க என்ன மண்டையில அடிச்சீங்களே, நான் சாகல. பைத்தியமா வீதி வீதியா அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். டாக்டர் மூர்த்தி தான் என்னை பார்த்து குணப்படுத்தினார். வேலையும் போட்டு கொடுத்துட்டாருமா. நான் இப்ப ரொம்ப தெரிஞ்சிட்டம்மா, ரொம்ப தெரிஞ்சிட்டேன். அம்மா, நீங்க எப்படி இங்க? புரியல, நீ சொன்னதெல்லாம் என் புருஷன் நம்பிட்டார். அன்னைக்கு ராத்திரி நான் உன்னை கொல்லதாக நினைச்சிட்டாரு. நானும் அப்படித்தான் நினைச்சேன். கொலைக்காரி உறவே தனக்கு வேண்டானே, வயித்துல கருவோடு என்ன விரட்டிட்டாரப்பா. அப்படியா? உடனே புறப்படுங்க. உங்க புருஷன் வீட்டுக்கு தான். ஏ, என்ன கொலை செஞ்சுட்டு சொல்லிதானே உங்களை வீட்டு விட்டு விரட்டாரு? என்னையே கொண்டு போய் நிறுத்தி நியாயம் கழுங்கினேன். அது முடிஞ்சு போன கதை. எந்த காலத்திலயும் நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேனே, நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கேன். என்னம்மா ஆணை? எவனோ எதையோ சொல்லிட்டான்னு கேட்டுக்கிட்டு உங்க புருஷன் உங்க வாழ்க்கையே பாழாக்கி இருக்கானே, அந்த ஆளை சும்மா விடவே கூடாது. என் கவலை மறக்கத்தான் நான் இந்த கடவி ஏத்திருக்கேன். இனிமே நான் டாக்டர், நீ கம்பவுண்டர். அதை தவிர நீ எதையுமே பேசக்கூடாது. நீங்க தான் டாக்டர், நான் தான் கம்பவுண்டர். நோயாளிக்கு எவ்வளவு வயசானாலும் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த நோயாளி ஒரு குழந்தை மாதிரி. அதை ஞாபகப்படுத்த தான் இந்த தொட்டிலையும் கொடுத்து உள்ள ஒரு குழந்தையும் போட்டிருக்கிறோம். தம்பி, என்ன நீ தூங்கலையா? தூக்கமே வரல. எனக்கு ஒரே கவலையா. என்ன? நேற்று எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே. அப்படின்னா? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அப்படின்னா பெற்றோர் தினம். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மாவது வந்திருக்கலாம்ல, அவங்களும் வரல. எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. தம்பி, உனக்கு அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, எல்லாத்துக்கும் மேலதான் கடவுள் மாதிரி தாத்தா இருக்காரப்பா. தாத்தா, பெரிய தாத்தா, எல்லாம் தெரிஞ்சவரா, ரொம்ப அழட்டிக்கிறாரு. இத பாருயா, ஒரு பிள்ளைக்கு அவங்க அம்மா பாக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்கு இருக்கும். இருக்கும்ல, மாசத்துக்கு ஒரு தடவையாவது எங்க அம்மாவை எனக்கு காமிக்க வேண்டாமா? இவரு பெரிய கிராமலாம் கத்திரிக்கா. எல்லாம் தாத்தா காதல விழுந்தா ரொம்ப கோச்சுட்டு வரப்பா. கோச்சிட்டுமே என்னென்ன செய்ய முடியும்? இவர் மட்டும் எங்க அம்மா படிக்க வைக்கலன்னா என்னடியா இருந்திருப்பாங்கல்ல? எல்லாம் இந்த பட்டாளத்த வேலைதான். நான் குத்து குத்து என்னடா, நான் இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போய் பெறம்படுத்து. வாங்க
இந்த பெரம்பு, இந்த பெரம்பாவே தாத்தாவாடி. தாத்தா ஏன் பேசாமட்ட அடி தாத்தாவாடி? ஏன்னா உனக்கு அம்மா மேல பாசம் இருக்குங்கிறதையே தெரிஞ்சுக்காம நான் இருந்துட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு பேராசை பிடிச்ச அணைஞ்சிட்ட. அபி அடி அடி அடிடா தாத்தா, அடிச்சு கொண்டுடா கொண்டுடா. நீ உங்க அம்மாவை பார்த்தாகணும், அவ இங்க வந்தாகணும், அதனால வர சொல்லி உடனே கடிவேனது. டார்லிங் மம்மி, ரவியோட ஆசை முத்தங்கள். நான் ரொம்பவும் நல்லா படிக்கிறேன். நான் நேத்து ஒரு கெட்ட சொப்பனம் கண்டேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். உட்காருங்கம்மா. என்ன டாக்டர் ஆச்சு? ஒண்ணுலம்மா, என் புள்ள எனக்கு லெட்டர் எழுதிருந்தான், அதை படிச்சிட்டு இருந்தேன், இங்க கொட்டி போச்சு. என்ன எழுதிருக்கானே படிக்க முடியல. நீங்க சொல்லுங்க. உங்க மகன் கடிதாசி எழுதியிருக்கான். நீங்க படிக்கிறீங்க, ஆனந்தப்படுறீங்க, ஆனா எனக்கு அந்த பாகியம் இல்லை டாக்டர். ஓ, எப்போ ஆச்சு? இவளுக்கு பிறவில இருந்தே கண் தெரியாது. எங்களுக்கு ஒரே மகன். என்ன எவ்வளவோ டாக்டர் பார்த்தாங்க, ஆனா என்னால தான் எதையுமே பார்க்க முடியல டாக்டர். நீங்க கண் சிகிச்சையில பெரிய டாக்டர்னு கேள்விப்பட்டு வந்தேன். அதுவும் உங்க திறமைக்கு ஒரு சவாலா வந்திருக்கேன் டாக்டர். நான் பாக்குறேன். எங்க பாப்பா? உன் கண்ணை காட்டு. என் பேர் பாப்பா இல்ல டாக்டர், கீதா. அப்படிங்களா கீதாமா? சரி, உங்க கண்ணை காட்டுங்க. டாக்டர், இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் தாம்மா. என் மக கண் விழிக்க போறான்னு வந்தேன். நீங்களும் கை விரிக்க போறீங்களா டாக்டர்? அப்படின்னா எனக்கு கண்ணு தெரியவே தெரியாதா டாக்டர்? நான் நிச்சயமா முயற்சி பண்றேமா, ஆனா குழந்தைய நான் கிட்ட இருந்து கவனிக்கணும், அதனால இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க. சரி டாக்டர், நான் ரூமுக்கு அரேஞ்ச் பண்றேன். ஹலோ, ஐம் லக்ஷ்மி ஹியர். ஒரு ஸ்பெஷல் ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. கீதா. என்ன டாக்டர்? எல்லா டெஸ்டையும் பார்த்துட்டேமா. சீக்கிரமே கீதாவுக்கு கண் பார்வை வரப்போகுது. நிஜமா தான் சொல்றீங்களா டாக்டர்? ஆமா கீதா, நான் உனக்கு ஆபரேஷன் பண்ண போறேன், அப்புறம் நீ எல்லாம் பார்க்க போற. உண்மையாவா டாக்டர்? இதுல என்னமா சந்தேகம்? சத்தியம் பண்ணி கொடுக்கட்டுமா? இருங்க டாக்டர், இருங்க. நீங்க சொல்ல போறத இதுல சொல்லுங்க. இதுலயா? எதுக்குமா? யோ ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். இதோ ஆன் பண்ணிட்டேன். விஜயா, இன்னில இருந்து உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி. கீதாவுக்கு கண் பார்வை நிச்சயமா கொடுக்கத்தான் போறேன். இந்த உலகத்தை பாப்பேனான்னு ஏங்கிட்டு இருக்கிற இந்த குழந்தை எல்லா அழகையும் பார்த்து ரசிக்கத்தான் போகுது. அதை நீயும் உன் கண்ணால பார்க்கத்தான் போற. இத நான் ஒரு டாக்டரா சொல்லலம்மா, நானும் ஒரு குழந்தைக்கு தாயங்கிற முறையில சொல்றேன். இந்த முயற்சியில நிச்சயமா நான் வெற்றி அடைஞ்சே தீருவேன். போதுமா? ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, இதை ஏன் ரெக்கார்ட் பண்ண? வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கிற என் கணவருக்கு இதை நான் அனுப்ப போறேன். எதுக்குமா? இதை கேட்டா தம் மகளுக்காக போராட ஒரு புனிதமான இதயம் தயாரா இருக்குங்கிறது தெரிஞ்சா கவலையை மறந்து உடனே வந்துடுவார். அதனாலதான் டாக்டர். அப்படியா? சரி, நான் வரேன். டாக்டர். என்னம்மா? இங்க உட்காருங்க. உங்களுக்கு சீட் வேண்டா? அதை கவனிக்க உங்க அப்பா அம்மா இருக்காங்க. உனக்கு எதுக்கு நான் அந்த கவலை? நான் தான் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? கிட்ட வாங்களேன். இதுதான் ஃபீஸ். தேங்க்யூ. அன்புள்ள அத்தான் அவர்களுக்கு விஜயா பணிவுடன் எழுதிக்கொண்டது. கீதாவுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தோன்றிவிட்டது. கண் கொடுக்கும் தெய்வத்தின் திருப்பார்வை நம் மீது விழுந்துவிட்டது. அவர்தான் டாக்டர் லட்சுமி. கருணை உள்ளம், இரக்கத்தின் வெள்ளம் கண்ணை இணை காப்பது போல் நம் கண்மணியை காத்து வருகிறார்கள். நாளுக்கு ஒரு பரிசு, வேலைக்கு ஒரு கதை என்று பாசத்தையே பொழிகிறார்கள். கீதா கொடுத்து வைத்தவள். விரைவிலேயே இந்த உலகின் அழகையெல்லாம் பார்த்து ரசிக்கப் போகிறாள். டாக்டர் லட்சுமி மட்டுமல்ல, இங்கு எல்லோருமே கீதாவை தங்கள் குழந்தையைப் போலவே கருதுகிறார்கள். இது மருத்துவமனை அல்ல, மகிழ்ச்சியின் திருவாசல். டாக்டர் லட்சுமி எனக்கு கொடுத்த உறுதிமொழியை டேப் செய்து அனுப்பியிருக்கிறேன். கேட்டு மகிழுங்கள். விரைவிலேயே திரும்பி வாருங்கள். கீதாவும் உங்களை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறாள். அன்புள்ள விஜயா. இனிமே எங்கேயாவது எப்பவாவது நாம சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் திரும்பவும் ஏற்பட்டா நீ யாருங்கிற உண்மையை சொல்லவே கூடாது. என் மேல ஆணையா சொல்றேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ. டாக்டர், 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 என்னம்மா இது? இந்த ராத்திரில ஏன் தனியா வந்த?
அடிக்கடி பட்டிருக்காமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாம நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஏமா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்ன? எங்க அப்பா வர போறாரா? அப்படியா? என்ன தண்ணி? ஏன் டாக்டர் அழறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் முதல்ல வரும்போது டாக்டர் டாக்டர்னு கத்தினேனே, ஏன் பேசாம இருந்தீங்க? வந்து நான் ஒரு பழைய கதை படிச்சிட்டு இருந்தேன். கதையா? அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்க டாக்டர். வேண்டாமா, அந்த கதையை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். இல்லன்னா இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், சொல்லுங்க டாக்டர். சொல்றமா. ஒரு ஊர்ல ஒரு ஏழை பொண்ணு இருந்தா, ஒரு பணக்கார அவளை விரும்பி கல்யாணமும் செஞ்சுக்கிட்டான். ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்திட்டான். அதை கேட்ட உடனே அந்த பணக்காரன் அவளை வெளியே வரட்டிட்டானா? அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லா கதையிலையும் அப்படித்தான வருது, எங்க ஆயா கூட சொல்லுமே. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு ஒரு பையனை பெத்தா, நல்ல மனசு படிச்ச ஒரு பெரிய மனுஷன் அந்த பையனை தன் பேரனா ஏத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கும் படிப்பை கொடுத்து பெரிய டாக்டர் ஆக்கிட்டாரு. உங்க கதையோட முடிவு என்ன டாக்டர்? என் கதையா? அதான் நீங்க படிச்ச கதையை சொல்றேன். ஓ, நான் இது வரைக்கும் தாமா படிச்சிருக்கேன், கதையும் இன்னும் முடியல, முடிவும் தெரியல. தெரிஞ்ச உடனே சொல்றீங்களா? முடிஞ்சோடனே சொல்றேன். வா, இப்ப ரூமுக்கு போலாம், நல்லா தூங்கணும். நான் தூங்குறேன், நீங்களும் கதையை நினைச்சிட்டு கவலைப்படாம தூங்கணும். வா அம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் கீதா. நான் வரது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? எனக்கு கண்ணுதான் இல்லை டாக்டர், ஆனா காது இருக்கு. நீங்க நடந்து வர்ற சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். அப்படிங்களா? ஆமா. இன்னைக்கு என்ன பிரசன்டேஷன்? இதோ உனக்கு பால் சொன்னது. தேங்க்யூ டாக்டர். கீதா, கீதா கண்ணே, பாட்டி வந்திருக்கேன் பாரு. அம்மா நீ நல்லா இருக்கியா? கீதா உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்காமா. டாக்டர் லட்சுமி இருக்கிற வரைக்கும் கீதாவுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆமாப்பா, அவங்க என் கண்ணை புடிச்சிருந்தா சத்தியம் பண்ணி புடிச்சிருக்காங்க. நான் சீக்கிரமா இங்க எல்லாரையும் பார்க்க போறேன். டாக்டர், டாக்டர், எங்க அப்பா பாருங்க டாக்டர். டாக்டர், என் மனைவி உங்களை பத்தி எனக்கு நிறைய எழுதியிருக்கிறா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு. அப்பா, அப்பா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க. இப்ப என்னால எதையுமே நம்ப முடியலம்மா. இந்த டாக்டர் அம்மாவோட கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்குப்பா. யாரும் பேசக்கூடாது. அப்பா, நல்லவங்களைத்தான் ஆண்டவன் அதிகமா சோதிப்பான்னு நீங்க சொல்லுவீங்களே, அது கரெக்ட். இப்ப நீங்க இருக்கீங்க, அம்மா இருக்காங்க, அம்மாவை பத்தி எவனாவது ஒருத்தன் தப்பா சொன்னா சும்மா பேசிக்கிறான், நீங்க நம்பிடுவீங்களா? அம்மாவை வீட்டை விட்டு வரட்டிடுவீங்களா? மாட்டீங்கல்ல. ஆனா இந்த டாக்டர் அம்மாவோட புருஷன் அவங்கள வரட்டிட்டான். மறைதான் சொன்னது நீங்க தான். நான் தான் சொன்னேனே, எனக்கு கண்ணுதான் இல்ல ஆனா காது இருக்குன்னு. அன்னைக்கு நீங்க சொன்னதை வச்சே அது உங்க கதைதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, அப்பா, இந்த டாக்டர் அம்மாவுக்கு எவ்வளவுதான் ஃபீஸ் கொடுத்தாலும் பத்தாது. இவங்களையும் இவங்க புருஷனையும் ஒன்னா சேர்த்து வச்சிருந்தோம்ப்பா, அது போதும்ப்பா. பா அப்பா. அண்ணா, எப்படி டாக்டர் ஆனேன்? எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன்? எப்படி என் குழந்தை ஓ கைக்கு கிடைச்சது? திரும்பவும் என் வாழ்க்கையில ஏன் குறுக்கிடுற? ஏன் பேச மாட்டீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? நான் அண்ணம் இல்ல, ஐ அம் டாக்டர் லட்சுமி. நான் யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும், என் பேஷண்ட் கீதாவோட ஃபாதர் மிஸ்டர் ராஜான்னு தெரியும். அண்ணா, ஏன் இப்படி மறைக்கிற? ஏன் இப்படி நாடகம் ஆடுற? நீ என் மனைவியேதான். இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் எந்த காலத்திலையும் இல்லை. இந்த உலகத்துல ஒரே மாதிரி உருவம் பல பேருக்கு உண்டு, அது தெரிஞ்சிக்காம யாரோ ஒருத்திய பார்த்து நீதான் என் மனைவின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமே இல்ல? அண்ணா, ஏன் இப்படி போய் பேசுற? What nonsense are you talking? இது பைத்தியக்கார ஹாஸ்பிடல் இல்ல, வெளியே போறீங்களா? அண்ணா, நான் அண்ணம் இல்ல. Please go out. டாக்டர் லட்சுமி, I'm leaving. I'm sorry. Oh.
இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்துக்கிட்டமா இருந்த ஏமா அந்தாலும் கிட்ட உண்மையை மறைச்சிங்க. அன்னைக்கே சொன்னேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். சத்தியம் தர்மம் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாத பாவிமா அந்தாலும். நீ அளவுக்கு மீறி பேசுற, என்ன இருந்தாலும் அவரை கடவுள் கணவனை கண்கண்ட தெய்வம்னு வீட்டுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குறதுனால தான் தெய்வத்துக்குள்ள மதிப்பே போயிடுச்சுமா. அவர் மேல தவறு இருக்கலாம், ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதானே என் மேல இல்லாத பழியெல்லாம் சுமத்துன. உண்மைதான், நான் தான் பழியெல்லாம் சுமத்துறேன். ஆனா அது அப்படியே நம்புறதுதான் கணவனுக்கு அழகா? உண்மை எது பொய் எதுன்னு அலசி பாக்குற அறிவு வேண்டாமா? தெருவுல போறவன் எடுக்கிற வாந்தி எல்லாம் வேத வாக்குன்னு நினைச்சா இந்த உலகத்துல ஒரு குடும்பம் கூட உருப்படியா வாழவே முடியாது. உங்க புருஷன் உங்களுக்கு குடும்பம் செஞ்சாரு, அதுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்கு ஆண்டவன் சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த ஆள் குழந்தை உங்ககிட்ட இருக்கு, அந்த குழந்தைக்கு கண் பார்வையே வரக்கூடாது. வங்கக்கடல் கொந்தளிக்கு அது பிடிக்காம இருக்கலாம், ஆனா அதுல உதிக்கிற சூரியன் அதையும் அவருக்கு சொல்றேன். சில சூட்சமங்கள் உங்களுக்கு தெரியவே இல்லை. காதை பிடிச்சி இழுத்தாதான் தலை தன்னால வரும். குழந்தைய வச்சுதான் அந்த ஆளை நம்ம பழி வாங்கணும். தக்களத்து பிள்ளைய வாழ வச்சதா சரித்திரமே இல்லம்மா. அது என் குழந்தை, குழந்தையோட கண்ணை கெடுக்கிறதோ கடவுள் சிலையை உடைக்கிறதோ ஒண்ணுப்பா. அதுவா உங்க குழந்தை? உங்க வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டாரே அவருடைய வாரிசுமா? திட்டி நீ என் கடவுளை குறிக்கிடாத. இங்க நான் டாக்டர், நீ கம்பவுண்டர். நான் அடிக்கடி மறந்து போறேன். நீங்க தான் டாக்டர், நான் தான் கம்பவுண்டர். நினைக்கிறேன் ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன சொல்றீங்க? அதே ஹாஸ்பிடல்ல தான் அவனும் அண்ணமும் பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்து தான் எனக்கு இந்த உண்மையே தெரிஞ்சது. ஒரு பெண்ணுடைய உள்ளம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். தம் வாழ்வை தட்டி பறிச்சவளுடைய வாரிசை எந்த பெண்ணும் வாழ வைக்க மாட்டான். சொல்லுங்க, உடனே போய் கீதாவை அழைச்சிட்டு வா. அவ குருடியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அவ உயிரோட இருக்கணும். விஜயா, இன்னில இருந்து உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி கீதாவுக்கு கண் பார்வை நிச்சயமா கொடுக்கத்தான் போறேன். இந்த உலகத்தை பாப்பேனான் ஏங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை எல்லா அழகையும் பார்த்து ரசிக்கத்தான் போகுது. இது கீதாவோட அம்மாவுக்கு நீ கொடுத்த வாக்குறுதி எனக்கு தெரிவிக்கிறதுக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இதை திரும்ப உனக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இப்ப ஏற்பட்டிருக்கு. இன்னமும் நீ அதே உறுதியோட இருக்கிறியான்னு சோதிக்கிறதுக்காக. அப்படி ஒரு சந்தேகம் இப்ப எதுக்காக வந்தது? நீ என் மனைவிங்கிற ரகசியம் தெரிஞ்சு போயிடுச்சே அதனால. இல்ல இல்ல, நான் உங்க மனைவி இல்ல. இனிமே நீ மறைக்க முடியாது. நீயும் சிட்டியும் பேசிக்கிட்டு இருந்ததே அம்மா கேட்டுட்டாங்க. அது போகட்டும். நம்ம குழந்தை எங்கே? நம்ம குழந்தையா? ஆமா, அது அது கருவிலேயே கருகி போயிடுச்சு. அண்ணா, நல்ல காலம். நமக்குள்ள பாலமா இருக்க வேண்டிய அந்த பந்தத்தை காலமே பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதனால சொந்தத்தை விட்டு மத்தத பேசுங்க. அப்படின்னா அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது போல என்னைக்குமே நீங்க யாரோ நான் யாரோ, நீ யாரோ நான் யாரோ. கீதாவோட கதி எப்படி? நாளைக்கு ஆபரேஷன். ஆபரேஷன்? கத்தி எடுத்து நெஞ்சில குத்துனா அது கொலை. அதே கத்திய ஆபரேஷன் பேரால பயன்படுத்தினா அது நோயாளியோட தலைவிதி அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம், அதனாலதான் குழந்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீ டாக்டர் மட்டுமல்ல, ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண். எனக்கு ஆசை பாசம் சொந்தம் பந்தம் எதுவும் கிடையாது.
எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, கடமை கடமை கடமை. வழக்கு கண்கள் மலரட்டுமே, என் கண்மணி சிரிக்கட்டுமே, நான் பார்த்த பிள்ளை என்னை பார்க்க வேண்டும், நான் பார்த்த பிள்ளை என்னை பார்க்க வேண்டும், என்னை பார்த்த கண்கள் உன்னை பார்க்க வேண்டும், கண்கள் மலரட்டுமே என் கண்மணி சிரிக்கட்டுமே. கண்கள் மலரட்டுமே என் கண்மணி சிரிக்கட்டுமே. அகல் விளக்காக நீருந்தாய் தலைவியின் கோபம் மகள் மீதா, நீ எப்படி இங்க வந்த? இல்லப்பா, இங்க ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சே, நீங்க கேக்கல? ஆமாமா, நான் கூட கேட்டேன். கீதா, இப்ப போய் நீ நல்லா தூங்கணும். என்ன, நாளைக்கு உனக்கு ஆபரேஷன். Thank you.
சுவாமி சுவாமி சுவாமி, ஐயா ஊட்ட தேடி வந்தியா? தம்பி முகத்த பாத்தியா? தம்பி பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணுவாரா? தம்பி 100 வயசு உயிரோடு இருக்க போறாரு இல்லையா எழுமலையானே? ஐ, இந்த மாடு ரொம்ப நல்லா தலையாட்டுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இந்த மாட்டை எனக்கு கொடுத்துடையா. ரவி, இந்த மாட்டை வச்சுதான் இவர் குழப்பே நடக்குது. ஆமா ராஜா, உன் செல்ல கையால ஒரு 5 பைசா 10 பைசா கொடு ராஜா. என்னயா? 10 ரூபாயா? எத்தக்கையா? ஆமா, நீ எங்க தங்கி இருக்கிற? எனக்குன்னு ஒரு இடமா இருக்குது, ஊர் ஊரா சுத்துறதுனா. இன்னைக்கு ராத்திரி இந்த மாந்தோப்பலதான் படுத்திருப்பேன். வரட்டுமா புண்ணியவானே? எழுமலையானே, பெருமாளே பெருமாளே பெருமாளே. என்ன டாக்டர்? நாளைக்கு நான் கட்டாவுக்க போறேம்மா. அப்படின்னா நான் எல்லாத்தையும் பாக்கலாம் இல்ல டாக்டர்? நிச்சயமா பாக்கலாம், அதுல சந்தேகமே இல்ல. கட்டாவுக்கும் போது நீங்க தான் எதிர்க்க நிக்கணும். இதுக்கு இந்த உலகத்துல நான் முதல் முதல்ல பார்க்க விரும்புறேன் உங்களை தான் டாக்டர். வேண்டாமா, உனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, நீ அவங்களை தான் பார்க்கணும். என்ன இருந்தாலும் நான் ஒரு டாக்டர் தானே. அப்படின்னா நான் இப்பவே கட்ட உத்தரவேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு பண்ணாதம்மா. நாளைக்கு நான் எதிர்க்க நிக்கணும், அவ்வளவுதானே? நிக்கிறேன், நீ படுத்துக்கோ. படுத்துக்கிறேன், ஆனா நாளை காலையில நீங்க எதிர்க்க நின்னாதான் சீட் கொடுப்பேன். நல்லா பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியல. சத்தியமா தெரியல டாக்டர், எனக்கு
வேலை தெரியுது டாக்டர். உனக்கு கண்ணு வராதுமா, உனக்கு கண்ணு வராது. ஏன்னா இங்க நடந்தது ஆபரேஷன் இல்ல, உன்னை பழி வாங்கறதுக்காகவே போட்ட திட்டம். டாக்டர் நீங்களுமா சந்தேகப்படுறீங்க? இந்த கையால நான் யாருக்குமே துரோகம் செஞ்சதில்லை டாக்டர். துரோகம் செய்யல, சத்தியமாவே துரோகம் செய்யல. டாக்டர் லட்சுமி தன் கடமையை ஒழுங்காவே செஞ்சிருக்கிறாங்க. இந்த கேடுகட்ட உலகத்துல வாக்கு கொடுத்துட்டு மீற நம்பிக்கை துரோகிகளை என் குழந்தை பார்க்க கூடாதுங்கிறது உங்க நல்ல எண்ணம். அதனாலதான் என் பொண்ணுக்கு இன்னைக்கு கண்ணு கிடைக்கல. தேங்க்யூ வெரி மச் டாக்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சர்வீஸ். அடுத்தபடியா நான் என்ன செய்யணும்? கேட்கறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? குழந்தைய அழைச்சுக்கிட்டு சீக்கிரம் வேற ஆஸ்பத்திரிக்கு போகலாம். வா. வேற ஆஸ்பத்திரிக்கு நாங்க போகலாமா? ராஜா ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க, என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு தந்தி வந்திருக்குதுமா. உங்க மகன் ரவிக்கு ரொம்ப சீரியஸா, உங்களை உடனடியா புறப்ப சொல்லி டேவிட் தந்தி எடுத்துருக்க. என்னம்மா நிக்கிறீங்க, உடனே புறப்படுங்கம்மா. நான் போயிட்டேன் கீதா. இந்த கீதா மட்டும் இல்ல, ஆயிரம் கீதாவுக்கு நீங்க டாக்டரா இருக்கலாம். நீங்க பெற்ற குழந்தைக்கு அம்மாவா இருக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இல்ல கீதி, நான் போனேன்னா அவர் வேணும்னு போயிட்டான்னு சொல்லுவாங்க. நன்றி கெட்டவங்களுக்கு உதவி செய்யறதே பாவம்மா. கார் எடுக்கவா? வேண்டாம். சார் எப்படி போக போறீங்க? முதல்ல நீ போ. நான் போய் என்ன செய்ய போறேங்க? ஐயோ என்ன விட்டு போக சொல்ற சித்தி. அம்மா சித்தி, நீ என்ன குழப்பாத, என்ன குழப்பாத. டாக்டர் ரொம்ப ஆபத்தான கட்டம் மிஸ்டர் டேவிட், நிறைய ரத்தம் வெளியே செலவழிஞ்சிருக்கு. வேற ரத்தம் கொடுக்கலாமே டாக்டர். அதுதான் அடுத்த முயற்சி. இவன் குரூப் ரத்தம் இங்க எங்கேயுமே கிடைக்கல, அதனால இவனோட அம்மாவோட ரத்தம் தான் இவனுக்கு கொடுக்கணும். உடனே அவங்களை வரவழைங்க. எஸ் டாக்டர், இப்பவே லட்சுமி வரவழைக்கிறேன். ரவிக்கு ஒரு ஆபத்துனா அவளால் தாங்க முடியாது டாக்டர், தாங்க முடியாது. கண்ணு சத்து கழிக்க, உடனே ரெண்டு கண்ணு அப்புறப்படுத்தி இல்லைன்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. அச்சிக்கோ இப்ப என்ன செய்யறது டாக்டர்? கண் போனால் உயிரையாவது காப்பாற்ற வேண்டாமா? இத உடனே டாக்டர் லட்சுமி தான் கவனிச்சு ஆகணும். தம்பி ஹலோ, நான் தான் டேவிட் பேசுறேன். சொல்லுங்க ரவிக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்குது. நீ வரலன்னா, நீ ரத்தம் கொடுக்கலன்னா அவன் குழைக்க மாட்டாமா? குழைக்க மாட்டானா? ஆமா, உடனே புறப்பட்டு வா. கீதாவோட கண் செத்து காயிடுச்சு. எங்க குடும்ப வாரிசை காப்பாத்துமா, எங்களை பழி வாங்கிடாத. ஏன் பேசாம நிக்கிற? குழந்தையோட அலறல் காட்டுற வேலை. எங்க போறீங்க? ரவி குழைக்க மாட்டான்னு டெலிபோன்ல செய்தி வந்தது, அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உடனே ஊருக்கு புறப்படுங்க. சிட்டி, கீதா இப்படி இருக்கும்போது என்னால இந்த இடத்த விட்டு நகர முடியாது. விடுவாய். எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வழி விட முடியாது. சிட்டி, நான் உங்களோட பேசுறேன். சிட்டி, என்ன கொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேம்மா. என்னாச்சு, பையனோட அம்மா வரப்போறாங்களா இல்லையா? போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். நோ டேவி, பல்ஸ் ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது. ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனோட உயிரை குடிச்சுக்கிட்டு. டாக்டர் அப்படி சொல்லாதீங்க, டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. அவங்க அம்மா கண்டிப்பா வந்துருவா. இன்னும் அஞ்சு மணி நேரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்ல டாக்டர். கண்ணு எடுக்க வேண்டாமே. அதை எடுக்கிறத தவிர வேற வழி இல்ல. இந்த கண்ணு அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதுவரைக்கும் கண்ணிருந்து பார்வை இல்லாதவளா இருந்தா கீதா, இனிமே கண்ணே இல்லாதவளா அவளை ஆக்கிட போறியா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தீங்களே டாக்டர். அதை நான் மறக்கல விடியா. வேற கண்ணுக்கு ஏற்பாடு பண்றேன். உன் பொண்ணுக்கு கண் கொடுத்தாம நான் என் கண்ணை மூட மாட்டேன். மிஸ்டர் ராஜா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. டாக்டர் அம்மாவுக்கு தான் இறக்கமே இல்லை, உங்களுக்கும் இல்லையா? என்ன சொல்ற?
கீதா மேல இவ்வளவு உயிர விடுறீங்களே, நீங்க பெத்த இன்னொரு குழந்தைய பத்தி நீங்க கவலையே படுறதில்ல. என்ன பேசுற, ரவிக்கு ஆபத்து, ரவிக்கு ஆபத்துன்னு தற்கால் வந்துகிட்டே இருக்கு. இந்த ரவி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? நீங்க பெத்த குழந்தை. சிட்டி, என் வாழ்க்கையில நீ திரும்ப விளையாடாத, உண்மையை சொல்ல. சத்தியமா சொல்ற ராஜா, உங்களுக்கும் டாக்டர் அண்ணத்துக்கும் பிறந்த குழந்தைதான் ரவி. அப்படியா? உங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா? அண்ணா, கீதா சொன்னாச்சு. கீதா இருக்கட்டும், ரவிக்கு ஆபத்துன்னு போன் வந்தது. அந்த ரவி யாரு? ஏன் பேசாம இருக்கேன், பதில் சொல்லு. ரவி நம்ம மகன் தானே? ஆமா. உன் வயசுல பிறந்த வளர்த்துறையே கருவலையே உருத்தரியமா போயிட்டான்னு பொய் சொன்னியே. சந்தேகத்துக்கு கடை கொடுக்காம சலனமே இல்லாம அது எப்படி உன்னால முடிஞ்சது? ரத்தம் குடிக்கிற காட்டு மிருகம் கூட தான் குட்டி மேல பாசமா இருக்குமே, அதை விடமா நான் கேவலமா போயிட்டேன். என் பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு என் கண்ணுக்கு அவரை மறைச்சு வச்சுட்டியே, இது என்ன நியாயம்? நியாயம் அத பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க ரவிய பார்த்தா மறுபடியும் அவனால பந்தம் ஏற்படுமோன்னு நான் பயந்தேன். மறுபடியும் அது ஏற்படக்கூடாதா? உனக்கு நான் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் அது பிராயச்சித்தமா அமையத்தான் கூடாதா? பூ காயாகும், காய் பழமாகும், ஆனா எந்த பழமும் மறுபடியும் பூ ஆகிறது இல்லைங்க. அப்படித்தாங்க நம்ம உறவும். ஆல் ரைட், போனது போகட்டும், நீ புறப்படு. எங்க? ரவியை காப்பாத்துறதுக்கு. அது என் சொந்த விஷயம். ரவி ஆபத்துல விட்டுட்டு கீதாவுக்காக நீ போராடுறதை நான் அனுமதிக்க முடியாது. அது என் கடமை. உன் கடவுங்கிற முறையில சொல்றேன், ரவியை நீ காப்பாத்திய தீரணும். நான் டாக்டருங்கிற முறையில சொல்றேன், என் பேஷண்ட நான் காப்பாத்திய தீரணும். நீ ஒரு தாய். நான் தாய் இல்ல, மனைவி இல்ல, நான் யாருமே இல்ல. நான் ஒரு டாக்டர். ஐ அம் டாக்டர் லக்ஷ்மி. அண்ணா சொல்றத கேளு. அப்படி நீ என்னால கிட்டியா சொல்ல முடிச்சது? ஆனா உங்களை அண்ணா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி ஒரு நிலைமையை உனக்கு நான் எப்பவுமே ஏற்படுத்த மாட்டேன். ரவி உங்க அம்மா கண்டிப்பா வந்துருவா. இப்ப கூட தெங்கால் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். உன்னை பிரிச்சு அவளால் உயிரோட இருக்க முடியாது ரவி. உன்னை பிரிச்சு அவளால் உயிரோட இருக்க முடியாது. அம்மா டெலிபோன் பண்ணிருக்குமா? என்ன செய்தின்னு கேளுங்களம்மா. மறுபடியும் அண்ணன் சொன்ன டயர் கடந்து போயிடுச்சு, கண்ணு கிடைக்கலன்னு நினைக்கிறேன்.
இதாக்கு இந்த இடத்துல கண்ணு கிடைக்காதப்பா. அதுக்குத்தான் நான் சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடலான்னு. கேட்டியா? ஐயோ, கேட்டி என்னை விட்டு போயிடுவா போல் இருக்கு. ஏமா வெளியவே நின்னுட்ட? உள்ள போ. இது யாரு? உன் மகளுக்கு கண் கொடுத்த தெய்வம், நீ போய் பார். இது ரவிதானே, ரவிதானே. ரவியேதான். வானம் பெத்தெடுத்த தங்கம், இந்த பாவி வாரி கொடுத்த சிங்கம். என் மகனை இந்த குளத்துல தான் எனக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டு இருந்தியா? உங்க மகனோட கண்ணை எடுத்தா என் மகளுக்கு வச்சீங்க. அண்ணா, இது என்ன ஏமா நீ மறைச்ச? இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். சிட்டி சொன்ன பிறகுதான் நீங்க எல்லாமே யாருன்னு எனக்கு புரிஞ்சது. தாயுடைய ரத்தத்துக்காக இந்த தடிர் தவிச்சுக்கிட்டு இருந்தான். அண்ணா அங்க வந்திருந்தா இந்த அவரமே நடந்திருக்காது. செத்துட்டான்னு தகவல் கொடுத்த கண்ணுக்காக அவன் இங்க கொண்டு வாங்கன்னு ஆணையிட்டா. சுருக்கமா சொன்னா, தா மகனை கொலையே செஞ்சுட்டு உங்க மகளை வாழ வச்சிருக்கிறாயா? வாழ வச்சிருக்கிறா, வாழ வச்சிருக்கிறா.
ஐயா, எனக்கு செய்தி தெரிஞ்சதுமே உடனே போய் ரவிய காப்பாத்துன்னு அண்ணத்துக்கிட்ட சொன்னேன், அவ கேட்கல. அப்படி கேட்டு போயிருந்தா அண்ணன் தானும் ஒரு தாயின்னு தான் நிரூபிச்சிருப்பா, இப்படி தெய்வமா மாறி இருக்க மாட்டா. இப்படிப்பட்ட தியாக மலர எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டீங்க ஐயா? ஐயா, நடந்து போனது எல்லாமே மன்னிக்க முடியாத குற்றங்கள் தான் நான் உணர்றேன். ஆனா மன்னிச்சிருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலீங்க. உங்களை நான் எதுக்காகயா மன்னிக்கணும்? நான் உயிருக்கு உயிரா வளர்த்த ஏன் ரவியே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நான் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல பல கெட்டவங்க திருந்துறதுக்கு ஒரு நல்லவனுடைய உயிர் தேவைப்படுது. இது இயேசுநாதர் காலத்திலிருந்தே நடந்துகிட்டு இருக்குது, இப்ப ரவி காலத்திலேயே நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணா, நீ புறப்படுமா. உரியவங்க கிட்ட உன் பிள்ளைய ஒப்படைச்சிட்ட, உன் கடமை முடிச்சு வா. டாக்டர் அம்மாங்கிற பதவியெல்லாம் காப்பாத்திக்கிற நிலைமை நான் இழந்துட்டேன். அண்ணா, எங்களெல்லாம் விட்டுட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது. எங்களை எல்லாம் மன்னிச்சிட்டு இனிமே நீ எங்க கூட தான் இருக்கணும். ஆமா, நானும் அதுதான் சொல்றேன். உங்க இடத்துக்கு நீங்க வந்துருங்க. டாக்டர்மா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நீங்க போகாதீங்க டாக்டர்மா. தயவு செய்து சரின்னு சொல்லு. வரேன்னு சொல்லுமா? வரமாட்டா, வரவே மாட்டா. இந்த உலகத்துல அவளுக்கு மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு பந்தம் தான், அதுவும் அருந்து ஆடாம அசையாம கிடக்குது. இனிமே அவ உயிர் மூச்சு எல்லாம் கடமே கடமைதான் இல்லையா மண்ணோ? இப்போ உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு கண்ணு கொடுத்த அண்ணனுக்கே கொடுத்துடுறேன். மனுஷன் மூடல கையோட பிறக்கிறான், திறந்த கையோட போயிடறான். அண்ணன் தன்னுடைய அறகுற வாழ்க்கையிலேயே கைய திறந்துட்டா, இனிமே அந்த கைகள்ல உயிர்கள்ங்கிற பயிர்கள் தான் விளைய முடியும். பிறர் வாழத்தான் வாழும் தெய்வீக உள்ளம் பணி செய்து மென்மேலும் தம் பாதை செல்லும். பையங்கள் மறந்தாலும் வரலாறு சொல்லும். வாழ்வுக்கு பொருளாக வந்தால்